டைரக்டர் பிரபு அவர்கள் தயாரிப்பில் உருவான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடித்து உருவான படம் வந்து எல்கேஜி. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்காக பிரபுவோட ஆர்மி வந்து படத்துக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ காலையிலே வெடியெல்லாம் வெடித்து ரொம்ப ஒரு அமர்க்கலப்படுத்திட்டு உள்ள போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வர ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க, நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கேன். அதை சொல்லாதையெல்லாம் வச்சு கிளிகளையும் கிழிச்சிருக்காப்புல. இங்கே யார் இப்போ இருக்காங்களோ அவங்களா வச்சு எல்லாரும் செஞ்சுட்டாப்புல. திருமா அது எதிரே எல்லாம் வளர்ச்சி செஞ்சுட்டேன். நல்லா காமெடி, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அருமையான படம், மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை கூட்டம் கம்மியாக இருக்குது. அடுத்த ஷோ ஃபுல்லாக ஆகும். படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மக்களுக்கு மக்கள் வந்து பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா ஒரு காமெடியாக போகுது, நல்ல ஒரு இதாக போகுது, போயிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. அரசியல் படமாக இருக்குது. ஆ, ஆர்ஜே பாலாஜி ஒரு எப்படி நம்ம நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாமா சார்? ஆ, பார்க்கலாம். காமெடி கலந்து அரசியலாக இருக்கும். படம் சூப்பர் சார், வேறு லெவலு. படம் வந்து இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரியான படம் வந்து சிறப்பான ஒரு முயற்சிங்க. யாரையுமே விட்டு வைக்கலை. இப்போ உள்ள அரசியல்வாதிகளும் சரி, சிந்திக்க வேண்டியதான் அவங்க சரிக்க. அப்புறம் நல்லா காமெடியாக இருக்குது சார், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. ஆ, புரியுது. அரசியல் தெரிஞ்ச அளவுக்கு புரியும். ஆமாம், அதில் என்ன தேவையாரும் தெரியாது. நல்லா காமெடியாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் காலத்தில் பார்க்க நல்லா இருக்கு, காமெடியாக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். இப்போதைக்கு லேட்டஸ்ட் கரண்ட் எல்லா பொலிட்டிஷியனையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்கு. ஆர்ஜே பாலாஜி கதாவை நடிச்சிருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாங்கு ஃபைட்டு இல்லை, அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல் ட்ரெண்டு தான், கமர்ஷியலாக நல்லா இருக்கு. புரிஞ்சவங்களும் நல்லா இருக்கு, சரிப்பாங்க. எல்லாமே இம்பாக்டான விஷயங்கள் தான் இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கல, ஒரு வாரம் பார்க்கல. எல்லாருக்குமே அந்த நுணுக்கங்கள் தெரியுது, ஒரு சிலர் புரிஞ்சு சிரிக்கிறாங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட் கரெக்ஷனாக என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. பட் கடைசியாக பாசிட்டிவாக கடைசியாக அசியமாக வர்றதான் கொஞ்சம் இதாக இருக்கு. அது நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. படம் பார்க்கலாம், கொடுக்கலாம். மார்க்குக்கு இது தேவையில்லையே, அது ஒரு நிர்ணயம் பண்ணுற மாதிரி ஆயிரும். பார்க்கலாம், படம் பார்க்கலாம். மார்க்குங்கிற நிர்ணயம் மாதிரி இல்லை, இது அவங்களுக்கு அப்பாற்பட்டது. பார்க்கலாம், கொடுக்குற காசுக்கு பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா இருக்கு ப்ரோ. நூறுரூவா ஒருத்தா? ஆ, ஒருத்து தான் ப்ரோ. சரி சரி, நல்ல மெசேஜ் இருக்கு கடைசியில். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து ஒரு இளைஞர்கள் வந்து அரசியல் வரணும், வர்றது வந்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பார்க்கலாம் மேடம். அப்படியா? படமா? தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.